You are listening to Padeepz.com. அடுத்த டென்டல் கேரிஸ் ஆர் டூத் டிகே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் மவுத் ஆர் ஓரல் கேவிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக். டூத் டிகே அப்படின்னா என்னென்னா, எரோஷன் ஆஃப் எனாமல் அண்ட் ஆல்சோ த டென்டைன். இப்போ எனாமல்னு என்ன, டென்டைன் என்னன்னு தெரியணும். எனாமல்ங்கிறது தான் இந்த பல்லுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற, அவுட்டர் ஆஃப் த டீத் இஸ் கவர்ட் பை திஸ் எனாமல் ஹார்டஸ்டு மெட்டீரியல் விச் கேன் வித் ஸ்டாண்ட் வியர் அண்ட் டியர். தட் இஸ் த ப்ரொட்டக்டிவ் கோட் ஆஃப் அவர் டீத். அதை அரிச்சிடலாம், எரோஷன் ஆகிடலாம், அல்லது அதுக்கு உள்ளே இருக்கிற டென்டைன், இந்த பல்லு எதால் ஆனதுன்னா டென்டைன்கிற சப்ஸ்டன்ஸால் ஆனது, அதையும் கூட இந்த எனாமலையும் அரித்து அதுக்குள்ளே அந்த டென்டைனையும் அரிச்சிருச்சுன்னா அது வந்து டூத் டிகே ஆகும். இந்த டூத் டிகேக்கு என்ன முக்கியமான காரணம், வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் டூத் டிகே அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேக் ஃபார்மேஷன். பிளேக்னா என்ன, நம்ம பல் என்ன தான் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னாலும் அந்த பல்லும் ஈரும் ஜாயின் பண்ணுற இடத்துல, இந்த ரெண்டு பல்லுக்கும் இடையில் இருக்கிற கேப்பில், இந்த பல்லுக்கு நம்ம பல்லில் குழி மாதிரி இருக்கிற நடுவில் அதுக்குள்ளே, ஏன்னா அவன் ஒரு எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே வரும். அது கொஞ்ச நாள் நம்ம நல்லா கவனிக்காம விட்டோம்னா அதே ஈர மாதிரி தெரியும் நமக்கு, அது ஸ்ட்ராங்காக பல்லை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுதான் பல்லை அரிக்கிறதுக்கான காரணம். வாட் இஸ் இட் கால்ட், இட் இஸ் கால்ட் பிளேக். எங்கே இது ஃபார்ம் ஆகுதுன்னா, வேர் த பிளேக் இஸ் ஃபார்ம்ட், இட் இஸ் கிரைண்டிங் சர்ஃபேஸ், பல்லில் எங்கே மெல்றோம்ல அந்த இடம், அல்லது இந்த சைட்ஸ், அந்த கம்மும் பல்லும் சேரக்கூடிய இடத்துல, ஈரும் பல்லும் சேரக்கூடிய இடத்துல சைட்ஸில், அங்கே பிளேக் ஃபார்மேஷன் நடக்கலாம். அல்லது எட்ஜ் ஆஃப் த அட்ஜசன்ட் டீத், இப்போ ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு இடையில் அந்த கேப் இருக்குல்ல, அதுலேயும் ஃபார்ம் ஆகலாம். இந்த பிளேக் எதால் ஆனது, வாட் இஸ் வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப். Plaque contains food remains, salivary mucus byproducts, and the bacteria that live in the mouth. இப்படியே இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸும் சலைவரி மியூக்கஸ் பை ப்ராடக்ட்ஸும் பாக்டீரியாவோடு சேர்ந்து டெபாசிட் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதுதான் பிளேக். இந்த பாக்டீரியா வாயில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா கொப்பளிக்காமல், என்னதான் கொப்பளிச்சா கூட ஒரு சில ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து அந்த பல்லுக்கு இடையில் மாட்டிக்கும். இந்த ஃபெர்மெண்டபிள் கார்போஹைட்ரேட் அங்கே இருக்குல்ல, சிம்பிள் சுகர் அண்ட் ஸ்டார்ச், இதை டைஜஸ்ட் பண்ணி அது மூலமாக அந்த பாக்டீரியா அங்கே மவுத்தில் சர்வே ஆகிட்டுருக்கும். இந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆசிட் இஸ் ஃபார்ம்டு, பாக்டீரியா ஆக்சினால் மவுத்தில் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். This acid only slowly destroys the enamel and forms a cavity. Cavity எப்படி ஃபார்ம் ஆகுது, bacteria plagueல இருக்க bacteria அந்த கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அந்த ஆசிட் போய் இந்த எனாமலை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கேவிட்டிஸை உண்டாக்கி விட்டுருது. இந்த ப்ராசஸை கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே எனாமலுக்கு உள்ள இருக்க டென்டைனும் சேர்ந்து எரோடாகி போயிடும். அப்போ என்னாயிரும், இந்த கேவிட்டி வில் பிகம் என்லார்ஜ், பெருசாகிட்டே போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த லிவிங் டிஷ்யூ இருக்குல்ல பல்லுக்கு உள்ள, அந்த பல்ப் அப்படிங்கிறதா லிவிங் டிஷ்யூ இருக்கிற இடம், அது வரைக்கும் போய் அதுக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லிவிங் டிஷ்யூக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வி வில் கெட் அ வெரி சிவியர் பெயின், ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிடால்
எனாமல் அரிச்சு அதையும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா உள்ளே இருக்க டென்டைன் அரிச்சு கேவிட்டி பெருசாகி அப்படியும் விட்டுட்டே இருந்தோம்னா உள்ளே இருக்க பல்புக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் உண்டாக்கிடும். ஸோ இதுதான் என்னது, டென்டல் கேரி ஆர் டூத் டிகே, கேவிட்டி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்ல, அது நடக்கிறதுக்கான காரணம். என்ன சிம்டம்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியல் ஸ்டேஜில் எந்த சிம்டமுமே தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் வந்து வி கேன் நாட் கெட் எனி சிம்டம்ஸ். ஏர்லி டிகே டஸ் நாட் காஸ் எனி சிம்டம்ஸ். அதில் சீஃப் சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, டூத் ஏக், பல் வலி. அந்த பல் வலிக்கிறது வந்து அந்த சென்சிட்டிவிட்டி தென்னாவும், ஸ்வீட்டை சாப்பிட்டோம், ஹாட்டான ட்ரிங்க் எடுத்தோம், இல்லை கோல்டு ட்ரிங்கோ ஃபுட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னு என்னாயிரும், பல் வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தட் இஸ் வாட் கால்டு சென்சிட்டிவிட்டி. ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கூலாக எதுவுமே சாப்பிட முடியாது, ஸ்வீட்டு சாப்பிட முடியாது. இந்த டிகே ஆல்சோ கேன் காஸ் பேட் பிரெத். பேட் பிரெத் என்னென்னா, மவுத்துலேருந்து கேட்ட வாட வர்றது, பேட் ஸ்மெல் அவுட் ஆஃப் அவர் மவுத். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆர் ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் அ டூத் டிகே, பேட் பிரெத். என்ன தான் ப்ரெஷ் பண்ணாலும், என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும், அங்கே டூத் டிகே இருந்துச்சுன்னா அந்த பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டூத் ஏக் அண்ட் பேட் பிரெத் ஆர் டூ காமன் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டென்டல் கேரிஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் தெர் இஸ் அ ட்ரீட்மெண்ட். என்ன பண்ணலாம், டிகே ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏரியா எங்கே டிகே ஆயிருக்கோ அதெல்லாம் ட்ரில் பண்ணி எடுத்துட்டு, அந்த ஓப்பனை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு மூடுறது, டென்டல் அமால்கம் அப்படிங்கிறது. டென்டல் அமால்கம் அப்படின்னா என்னென்னா, மெர்க்குரி அலாய் அல்லது எ சிமெண்ட் மேட்சிங் டு த கலர் ஆஃப் த டூத், எ மிக்சர் ரெசின், எ காம்போசிட் ரெசின். சிமெண்ட்டுன்னு நம்ம பில்டிங் சிமெண்ட் இல்லை, எ ரெசின், காம்போசிட் ரெசின் இஸ் மேட் இன் டு எ கலர் தட் சூட்ஸ் த கலர் ஆஃப் த டீத் டூத் அண்ட் இட் இஸ் அ க்ளோஸ் த ஓப்பனிங், ட்ரில்டு ஓப்பனிங் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த டென்டல் அமாகம் ஆர் சிமெண்ட் வச்சு மூடுறோம். ரொம்ப அட்வான்ஸாக அந்த டிகே இருந்துச்சு, பல்ப் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, அந்த இன்ஃபெக்டட் பல்ப்பையும் சேர்த்து வெளியில் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு கேவிட்டியை வந்து அடைக்கணும், ரீப்ளேஸ் தட் கேவிட்டி வித் த ஃபில்லிங். ஆர் சம்டைம்ஸ் அதுவும் பண்ண முடியல, அந்தளவுக்கு மோசமாக டிகே ஆயிடுச்சுன்னா, வி மே ஹாவ் டு ரிமூவ் த டீத், த டூத் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். ஸோ இன் சச் வே ட்ரீட்மெண்ட் இஸ் பாசிபிள். எல்லாத்தையும் இன்ஃபெக்டட் ஏரியாவை ட்ரில் பண்ணி எடுத்துட்டு அதை டென்டல் அமால்கம் ஒரு சிமெண்ட் வச்சு அடைக்கலாம். ரொம்ப நிறைய டிகே ஆகி பல்ப்பும் இன்ஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, அந்த இன்ஃபெக்டட் பல்ப்பையும் எடுத்துட்டு அதை ஃபில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த டூத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். You are listening to Padeepz.com.